கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு வீட்டுக்கு போகிற பொழுது அந்த வீட்டுக்கு ஆகாரம் சாப்பிட போகிற பொழுது நம்ம போன உடனே கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க கலப்பாக வந்திருப்பீங்க அதனால் கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணி கொடுப்பாங்க அப்புறம் தண்ணி குடித்த பிற்பாடு உணவு கொடுப்பாங்க பழக்கம் தானே உங்கள் பக்கமும் அப்படி இருக்குது ஆமின் சொல்லுங்கள் ஆமீன் அதை நாம நம்ம தேவ வார்த்தை என்ற ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு முன்னால் நீங்க எல்லாரும் எனக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால உங்களோட ஒரு ரெண்டு நிமிஷம் உறவாடி பேசிட்டு அப்புறம் ஆகாரத்துக்கு போகலாம்னு நான் விரும்புகிறேன் ஹலே லோயா ஓ அதுக்கு முன்னால ஒரு சொல்றேன் நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் சபைகள் பாரம்பரிய சபைகள் பெந்தகோஸ்த சபைகள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான் ஆனா இங்க கூடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்காங்க ஊர்ல தெரியுமா அல்லேலியா கும்பல்னு வச்சிருக்காங்க அலேலியா அவங்க நம்ம அல்லேலியான்னு சொல்றாங்க ஆனா நம்ம அல்லேலியா சொல்லுன்னு சொன்னா சொல்றதுக்கு இங்க இருந்து நாங்க பம்பிங் பண்ண வேண்டியிருக்க ஊழியக்காரங்க அலையிலயா நீங்க எல்லாம் பம்பிங் கிறிஸ்தவர்கள் அல்ல ஜம்பிங் கிறிஸ்தவர்களா அலையிலயா சொல்லணும் ஒரு பந்து வீசுகிற பொழுது சுவரிலே விழுகிற பொழுது அந்த பந்து நம்ம எவ்வளவு வேகமாக வீசுகிறோமோ அப்படியே அந்த பந்து நம்மிடத்தில் திரும்பி வரும் தேவனிடத்தில் ஒரு துதியையும் சோத்திரத்தையும் ஜபத்தையும் நாம எவ்வளவு வேகமாக துடிப்போடு உணர்வோடு நாம வீசுகிறோமோ அதை போல தேவனிடத்திலிருந்து பதிலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் வேகமாக வரும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில் அது ஒரு அதாவது மும்பை ரயில் அல்லது நமக்கு தெரிஞ்ச ஊரை ஒரு வண்ண வச்சுக்கோமே சென்னை ரயில் ஒம்பது மணிக்கு வர வேண்டிய ரயில் எப்போதுமே ஒம்பதே முக்கால் பத்து பதினொன்று தான் வருமா இது அங்கே பழக்கமாக போச்சு ஒரு நாள் ஏழே முக்காலுக்கே அந்த ரயில் வந்துடுச்சு உடனே அங்கே இருந்த போர்ட்டர் பார்த்துட்டு அடே அப்பா இவ்வளவு சீக்கிரமாக ஓட்டிட்டு வந்தானே நம்ம டிரைவரு அப்படின்னு போய் ஒரு பண்ணு ஒரு டீ ஒரு மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த டிரைவருகிட்ட ஓடி போய் அந்த டிரைவர்கிட்ட அது போட்டாரான் இதை குடிங்க சாரனா இத சாப்பிடுங்க சார் நாரா அவருக்கு கண்ணு மண்ணு புரியல என்னையா பண்ற ஹலோ இது ஒன்பது மணி ட்ரெயில் எப்போது வர வேண்டிய நேரம் பத்துக்கு வரும் பதினொன்னுக்கு வரும் பன்னெண்டுக்கு வரும் நீங்க ஏழே முக்காலுக்கே வந்துட்டீங்களே அதனால தான் உங்களுக்கு நான் அப்ப டிரைவர் சொன்னாராம் இது நேத்து வர வேண்டிய ரயில் அப்பா ஜம்பிங்கா இருக்கணும் ஹமேன் நான் எப்பொழுதோ வந்திருக்கணும் ஆனா லேட்டா நான் வந்து நிக்கிறேன் இப்ப ஆனா என் தெய்வம் என்னை லேட்டா வந்தாலும் அவர் லேட்டஸ்டா பயன்படுத்துவார் நான் நம்புறேன் வந்த ரயிலுக்கு அந்த போத்தர் அந்த டிரைவருக்கு எப்படி ஒரு டீ காஃபி பண்ணு கொடுத்தானோ அது போல நீங்க டீ கேக்கல உங்கள்ட பண்ணு கேக்கல உங்கள்ட மாலை கேக்கல உங்கள்கிட்ட வந்து நான் உங்களுடைய செய்தியை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு அலிலியா கைதட்டல் நான் ஹலிலோயா நான் இன்று தியானத்திற்கு அவருடைய வார்த்தைக்கு செல்லும் முன்பாக ஒரு செகண்ட் அனைவரும் தாழ்த்தி நம் தேவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவனிடத்தில் நாம் ஜெபித்து நம்ம தியானத்திற்குள்ளே கடந்து செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே தகுதியற்ற என்னை இந்த ஸ்தலத்தில் ஞானிகளும் அபிஷேகம் பெற்றவர்களும் வரம் பெற்றவர்களும் போதித்த இந்த இடத்தில் அற்ப விசுவாசியாகிய என்னை நீ நிறுத்தி இருக்கிறீரே சுவாமி அந்த மோசை சொன்ன நான் எப்படி பேச முடியும் பார்வன் இடத்தில் சொன்னான் நான் எப்படி இதை நடத்த முடியும் இந்த மக்களை என்று ஆனா நீங்க சொன்னீங்க நீ பயப்படாம போடா மகனே உன் வாயோடு நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் இதியோனிடத்தில் சொன்னதைப் போல இருக்கிற பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொன்ன தெய்வம் என்னோடு இருப்பீராக சுவாமி நீர் பேசும் ஆண்டவரே என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரை அது கேட்கிற இந்த மக்களையும் அப்பா அம்முடைய பிள்ளைகளையும் நீர் அபிஷேகியும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை நாலிலோயா நான் இன்று

ரேஷன் கடையில கூட சொல்லுவாங்க அலைலோயா கேட்டு கதவுன்னு சொல்லுவாங்க கேட்டு கதவை சாத்திட்டு வாப்பா கேட்டுனாலும் கதவு தான் கதவுனாலும் கேட்டுதான் அவ்வளவு உரிமை அதைப் போலதான் அப்பானாலும் பாதரு தான் பாதருனாலும் அப்பா தான் ஆனா நான் சொல்லுவேன் நம்ம பாதரப்பான்னு சொல்லுவோம் அலைலுயா அலைலோயா சரி த்ரி இன் ஒன் என்று சொன்னேன் தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் மூன்று வகையாக தேவன் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளின் மத்தியிலும் அவர் செயல்புரிகிறார் ஒன் அதைத்தான் உங்களுக்கு கொள்ள போகிறோம் அவர் முதலாவதாக எப்படி நம்ம இடத்திலே செயல்புரிகிறார் என்றால் எண்ணாகமும் இருபத்தி மூணு பத்தொன்பதின் படி மனம் மாற அவர் மனு அல்ல அலையா ஒன்னு சாமிவேல் பதினஞ்சு இருபத்தி ஒன்பதின் படி மனம் மாற அவர் மனுஷன் அல்ல ஹலெலுயா ஆக என்னன்னா அவர் மாறாதவராக இருக்கிறார் ஹலெலுயா ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவருடைய குடும்பத்திலும் என் தெய்வம் மாறாதவராக இருக்கிறார் அவர் வாக்கு மாறாத தேவன் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது ஹலிலுயா ஹலிலுயா அபிரகாமே உன்னுடைய சந்ததி பெருக பண்ணுவேன்னு சொன்ன தெய்வம் அவருடைய பிள்ளைய கேட்டாரு ஆமென் அபிரகாமேக்கு என்ன வாக்கு கொடுத்தார் உன்னுடைய சந்ததியை கடல் மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் அந்த ஒத்த பிள்ளைய கேட்டாரு அதை எனக்கு நீ பலி கொடுத்துருன்னு ஹalleluya அவர் மீது என் தெய்வம் வாக்குமாறாத தெய்வம் அவர் எப்படியும் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த பிள்ளைய பழி கொடுக்க போனான் ஆனா வாக்குமாறாத தெய்வம் அதற்கு ஆட்டை பழி கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாத்தின தெய்வம் அவர் வாக்குமாறாத தெய்வம் ஹலேலுயா அது மட்டுமில்ல ஆகார் தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு பாலைவனத்தில் அந்த பிள்ளை சாக கிடக்கிற நிலையில கதறுகிற பொழுது நீ அஞ்சாதை என்று ஒரு தண்ணீர் துறவை காண்பித்து இவனையும் நான் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இஸ்மவேல் சந்ததியாரையும் பெருக வைத்த தெய்வம் இன்னைக்கு எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் அது வாக்குமாறாத தேவனாக இருக்கிறார் ஹலேலுயா யோசேப்பு தன்னுடைய கனவிலே உன்னுடைய அரிகளை உன் தம்பிகள் அண்ணன் தம்பிகளுடைய அரிகல் வணங்கும் என்று அந்த வாக்கு கொடுத்த தெய்வம் அவனை தூக்கி கொண்டு போய் குழிக்குள்ளே போட்டாலும் சிறைச்சாலையிலே போட்டாலும் எங்க போட்டாலும் கடைசிிலே வாக்கு மாறாத தேவனாக இருந்து அந்த எகிப்துக்கே ஒரு அதிபதியாக மாற்றின தெய்வம் ஹalleluya தேவ ஜனமே உன்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் நீ சோர்ந்து விடாதே அவர் வாக்கு மாறாத தெய்வம் நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார் இத ஒரு அம்மா பிடிச்சிக்கிட்டு நம்ம தெய்வம் வாக்குமாறாத தெய்வம் சொல்லிட்டு அது விசுவாசமா பைப்படியில் ஒரு பொம்பளையோட பார்த்தா சண்டை நாரி போச்சு அப்ப போய் ஒருத்தர் கேட்டாரு நீ ரசிக்கப்பட்டவரா இருக்கியம்மா ஏமா இப்படி சண்டை போட்டுக்கிற நான் வாக்கு மாறாத தெய்வம் அதனால நான் சண்டை போடுறதுல இருந்து நான் மாற மாட்டேன் நான் மாறாதவருடைய பிள்ளை எப்படி இருக்கு கதை மாறாத தெய்வத்துட்டு பிள்ளையா அதனால இந்த சண்டை போடுற குணம் மாறாமையே இருக்கணும்னு அது விரும்புது ஹலையிலோயா இது அப்படி ஒத்துக்க முடியுமா ஹலையிலோயா நம்மிடத்தில் இருக்கிற தீய குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட குணங்கள் நம்ம மாறாத

ஆனா அவர் சொல்லுவேன் கடைசியா மாறாத தெய்வமா நம்ம தான் மாறாத தெய்வமா வைக்கணும் ஹலேலுயா ஆமேன் மாறாத தெய்வம் என்று நம்ம பார்த்தோம் ஆனா அவர் மாறுகிற தெய்வமாகவும் இருக்கிறார் ஹலேலுயா ஆமேன் இரமியா பதினெட்டு எட்டு வசனத்தில் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் ஆமேன் இப்போ நாம ரசிக்கப்பட்டுட்டோம் நம்மளுக்கு ஆண்ட ஒரு ஆசீர்வாதத்தில் நிறைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தோம் என்றால் அவரை மறந்தோம் என்றால் அவர் நம்மை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கினோம் என்றால் அவர் நமக்கு தண்டனை கொடுக்க தயாராக இருக்கிறார் ஹலிலுயா ஏனெனில் அவர் நீதிபதி ஹலிலுயா அவர் தீர்ப்பளிக்கிற தெய்வம் ஹலிலுயா அப்படி மக்கள் செய்கிற அக்கிரமத்தினாலே எப்படி மக்கள் செய்கிற அக்கிரமத்தினாலே அவர் செய்ய ஒரு தீங்கு நினைச்சிருப்பாரு இந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு ஒரு சுண்டு சுண்டிடுவோம் இப்ப இந்தியாவை எப்படி நினைச்சிருக்காரு கடவுளுக்கு தெரியும் இத ஒரு சுண்டு சுண்டிடுவோம் அப்படி நினைச்சு இருக்கிற பொழுது ஒரு காரியத்தை நம்ம செஞ்சா செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் என்ன மனம் மாறாத தெய்வம் மனம் மாறுவார் ஹலிலுயா அந்த ஜனங்கள் என்ன செய்யணும் தங்கள் தீமையை விட்டு விலகி மனம் திருந்தினால் அழிக்காதபடி அவர் மனம் மாறுவார் ஹலிலுயா நாம முன்னால எவ்வளவோ குற்றம் செய்திருப்போம் பாவம் செய்திருப்போம் நமக்கு மன்னிப்பு உண்டா அப்படி சந்தேகமே வேண்டாம் நீ மனம் திருந்தினால் மன்னிப்பு கேட்டால் என் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போடுவார் உனக்கு செய்ய நினைத்த அவர் தீங்கை அனுமதிக்கவே மாட்டார் ஹலெயா அதுக்கு தான் என்ன செஞ்சாங்க இப்ப உதாரணமா சொல்லணும்னா யோனா பட்டணத்தை அந்த மக்கள் செய்த கொடுமையினால அதை அழிக்கணும்னு நினைச்சார்

தேவனுடைய குணத்தை அவர் அறிந்திருந்தபடியினாலே அவர் தப்பி ஓடி பார்த்தாரு கடல்ல போய் பார்த்தாரு மீனுக்குள்ள போனாரு ஆனாலும் தூங்கிட்டு வந்து ஆண்டவர் கொண்டாந்து நிப்பாட்டிட்டார் அந்த அழிவில் இருந்து அழிக்கணும்னு நினைச்சாருங்க தெய்வம் ஆனா அந்த இந்நொண் அந்த நினைவு பட்டணத்து மக்கள் ஆடு மாடு கோழி குஞ்சு மனுஷர்கள் அதிபதி எல்லாரும் உபவாசம் இருந்து ஜபித்தார்கள் அழிவில் இருந்து அவரை காப்பாற்றினார் தேவ ஜனமே உங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா உங்க குடும்பத்துக்கு ஒரு அழிவு வந்தா உங்க குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தா நீ என்ன செய்யணும்னா உபவாசம் இருந்து தேவனை துதித்து ஜெபித்து மன்றாடு அவர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் ஹலோயா ஆமேன் ஆமேன் எசைக்கியா ராஜாவுக்கும் அப்படித்தான் தீர்க்க தரிசி நீ சாக போற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துரு யாரா இருக்கு பிள்ளைகளுக்கு மூத்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு யாரா இருக்கு பொண்டாடி யாருக்கு என்னென்ன எழுதி வைக்கணுமோ எழுதி வச்சு சொன்னாரு ஆனா எசக்கியா அழுதான் ஜெபித்தான் தெய்வம் மனம் மாறி விட்டார் அலையிலோயா மனம் மாறி சரி பாவம் இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் அப்படின்னு மனம் மாறுகிற தெய்வம் அலையிலோயா இந்த மாறுகிற தெய்வத்தை நம்ம நினைச்சா காணானிய ஸ்திரிக்கு கூட நான் செய்ய மாட்டேன் நீ நாய் அப்படின்னாரு நம்மளை போல ஆளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னா செய்யறதுனா செய்யுனா இல்லை நாய பேச மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் எப்படி சொல்லுவமா மாட்டோமா ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுச்சு ஆய்ச்சி விழுகிற அந்த துண்டையாவது அனுமதிங்க ஆண்டவர் என்ன அவர் மனம் கல்யாணத்தை நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆர்சி மக்களும் சொல்லுவோம் ரஷிக்கப்பட்டவர்களும் சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுவோம் அங்க காணா ஒரு கல்யாணத்தில் மரியாள் ஏசப்பா கிட்ட சொன்னாங்க ஆனா அவர் என்ன சொன்னார் எனக்கு இன்னும் வேலை வரல சொன்னாரா இல்லையா பைபிள் சொல்லுது நானோ நீங்களோ சொல்லல இன்னு வேலை வரல அப்படின்னாரு ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுச்சு இவருடைய குணம் தெரியும் அம்மாவுக்கு ஹலோ அம்மாவுக்கு என்ன தெரியும் இவர் இப்படித்தான் சொல்லுவாரு மனம் டே வாங்கடா போங்கடா அவர் சொல்றபடி செய்யணும் சொன்னாங்களா சொன்னாங்களா சொன்னாங்க அதபடி அவங்க செஞ்சாங்க அவங்க போய் அப்பா கிட்ட சொன்ன உடனே அவர் சில காரியத்தை சொன்னாரு உண்மையிலே நான் சொல்லுவேன் நீங்க எல்லாம் சபையில இருக்கிறவங்களா இருக்கலாம் நானும் சபையில் இருக்கவங்க தான் உண்மையில நான் தாங்க மரியாதைக்கு பிடிச்சபுல்ல நீங்களும் தான் அலையா உண்மையிலே மரியாயின் சேன நீங்களும் நானும் தான் ஏன்னா அந்த அம்மா பைபிள்ல என்ன செய்ய சொன்னிச்சோ அதை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று சொன்னாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என் நாமத்தினாலே வேற யாரும் நாமத்தினாலே இல்லை ஹலோ என்னாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னபடி நாம அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவர் வழியை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு நம்மளை பார்த்தா மரியாளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா ஹலிலுயா ஹலிலுயா ஆக நம்மிடத்திலே வரக்கூடிய தீங்குகளை நம்மிடத்தில் வரக்கூடிய ஒரு கெடுதல்களை கஷ்டங்களை கண்ணீர்களை மாற்ற வேண்டும் உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது தெய்வம் அதை மாற்றி தீமைகளை நன்மையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் ஹலேலோயா அதை தான் சுருக்குமா சொன்னா நீ பட்டினி கிடந்தியன்னா நீ வாழ்க்கை பூரா பட்டினியே கிடக்க வேண்டாம் ஹலேலோயா அப் தட் மீன்ஸ் நீ உபவாசம் இருந்து தெய்வத்தினுடைய நாமத்திலே நீ உபவாசம் இருந்து பட்டினியாக இருந்தால் அவர் உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையெல்லாம் பட்டினி கிடக்காம காப்பாற்றுக்கிற தெய்வம் ஹலையலோயா பட்டினி கிட நீ பட்டினி கிடக்க மாட்ட இதில் ஏற்றிக்கப்பட்டியாக இருக்கும் ஐ மீன் நீ பட்டினி கிடந்தால் நீ வாழ்க்கையில் பட்டினி கிடக்க மாட்டா ஹாலேலோயா அந்த பைப்படியில சண்டை போட்ட மாதிரி நீ வாயால கெட்டு போகாதீங்க ஹாமேன் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த வார்த்தை இந்த வார்த்தை அப்படி நம்மெல்லாம் நான் சொல்றேன் உண்மையா அவங்கள்ட்ட கோச்சுக்காதீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் யாரும் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் ரசிக்கப்பட்ட யாரும் கொலை செய்ய மாட்டார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் யாரும் திருட மாட்டார்கள் ரட்சிக்கப்பட்ட யாரும் பெரிய பாவம் செய்ய மாட்டான் ஆனால் அவனை பார்த்தா கோபம் இவனை பார்த்தா பொறாமே இப்படி வந்துட்டானே அப்படி வந்துட்டானே இதெல்லாம் சின்ன சின்னமா எவ்வளவோ இருக்குது அவைகள் எல்லாம் உன் ஆசிர்வாதத்தை தடுக்கும் போட்டியா என்னென்ன வார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் ஆனா கடின வார்த்தைகள் பேசி பிள்ளைகள் எல்லாம் திட்டுவோம் சுருக்கமா சொன்ன வாய நீ கட்டணும் எப்படி கெட்ட வார்த்தை சொல்லாமையும் கட்டணும் கண்டதை திஞ்சாமையும் கட்டணும் அப்படி வாய கட்டணியன்னா நீ நல்லா அப்படி கட்டலைன்னு ஓ நாலு இருப்பா சொல்லுங்க நம்ம வாய நாம கட்டலைனா நம்ம வாய நாலு பேர் கட்டிடுவேன் இப்ப புரிஞ்சிருக்கும்னு தெரியும் அதான் நம்ம தெய்வம் மனம் மாறுகிற தெய்வம் தீட்டோடு நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்தா நம்மளை அவர் திருத்தி விடுவார் ஹலெலோயா தீட்டோடு நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்தா திருந்தி விடுவார் நம்ம வாழ்க்கை துளிர்த்து விடும் ஆனா தீட்டோடு நீங்க பிற தெய்வத்துக்கிட்ட போனீங்கன்னா அது தீர்த்து விடும் உங்க வாழ்க்கை தீர்ந்து விடும் அலையிலோயா வேணா அவங்களை வாழ்வி வழிபடுறதுகளை கேட்டு பாருங்க தீட்டோட வந்தா உங்க சாமியை என்ன பண்ணும்னு கேட்டு பாருங்க தீட்டோட போன மறுபடியும் சொல்றேன் தீட்டோடு போனால் தீர்த்து விடும் உன் வாழ்க்கையும் என் தெய்வத்துக்கிட்ட வந்தா பிரச்சனைகளை தீர்ந்துவிடும் உன் வாழ்க்கை துளிர்ந்து விடும் துளிர்ந்துவிடும் அழைலுயா அழிலுயா நான் அடிக்கடி தமாசா சொல்லுவேன் பெத்திருந்தா படைச்சிருந்தா உண்டாக்கி இருந்தா அந்த பிள்ளை எவ்வளவோ அசியை தொட்டுக்கிட்டு வந்தா கூட பண்ணிக்கிட்டு இருந்தா கூட நம்ம பிள்ளைன்னு சொல்லி அதை கழுவி க குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி வீட்டுக்குள்ளே சேர்த்துக்குவோம் ஊராவிட்டு பிள்ளையாக இருந்தால் என்ன பண்ணுவோம் வரட்டுவோம் ஆமேன் சொல்லுவோமா இல்லையா ஆமேன் அது தான் ஆலயத்திற்குள்ளே தீட்டாய் வருகிற பிள்ளைகளை தெய்வம் அன்பால ரத்தத்தாலே கழுவி அணைத்து கொள்ளுகிறது ஆனா அதே நேரத்தில் நீங்க அவங்கள கேட்டு பாருங்க தீட்டா போனா உன்னை தீட்டு கட்டி போடும் ஆமா நீணாங்க வேற பார்க்க போனான்னா சரியா நீ இப்படி வந்தியா நீ அப்புறம் சொல்ல விரும்பல அது வந்துட்டு போகுது நம்ம தெய்வம் தீட்டை தீர்த்து விடுகிற தெய்வம் அலையிலுயா கஷ்டங்களை மாற்றுகிற தெய்வம் அலையிலுயா கவலைகளை போக்குகிற தெய்வம் அலையிலுயா வேதனைகளை தீர்க்கிற தெய்வம் அலையிலுயா அவர் மனம் மாறுகிற தெய்வம் அலையிலுயா அலையிலுயா அது போலதான் கெட்ட குமாரம் கூட சொத்தை புரிஞ்சுக்கிட்டு போனோம் திரும்பி வந்த உடனே தெய்வம் ஏத்துக்கிருச்சா இல்லையா அதனால மகனே சகோதரனே சகோதரியே நீ பயப்படாதே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் பாம செய்திருந்தாலும் மனம் மாறுகிற தெய்வம் நம்ம தெய்வம் அலையிலா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் இன்னொரு வகையில் மனம் மாற போறார் பாருங்க அதே ஏரேமியா பத் பதினெட்டுல பத்தாவது வசனம் சொல்லிறது செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனமாறுவேன் இதுக்கு கைதட்ட மாட்டீங்க ஏன்னா அவர் நன்மையை செய்ய மாட்டேன்னு மனம் மாற போறாராம் ஏங்க அவர் நன்மையை செய்யாம மனம் மாறணும் நம்மளுடைய நடவடிக்கைகள் தான் ஆமேன் நம்மளுடைய குணாதிசயங்கள் தான் ஆமேன் நம்மளுடைய ஜப குறைவு தான் ஆமேன் நம்மளுடைய அவரோடு உள்ள உறவு குறைஞ்சா அவர் மனம் மாறி விடுவார் முதல்ல மாறாம தான் இருப்பாரு நம்ம மாறிமு அவர் எங்க சவுளை ராஜாவே அபிஷேகம் பண்ணாரு அவரு ராஜாவே உயர்த்தினாரு ஆனா அவன் பெரிய பாவம் ஒண்ணு செய்யல ஆனா உங்களை போல என்ன போல அவன் பாவம் செய்யல அவன் ஒரு பொறாமப்பட்ட ஆனா அந்த ராஜ்ய வாரம் அவன் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கப்பட்டது ஹாலேலோயா தாவீது ராஜா வந்தார் ஹாலேலோயா ஆகினால லூசிவரை நல்லா தான் அவர் அதை உண்டாக்கினாரு இவன் தான் தேவ தூதர்களுக்கு தலைவன் அப்படின்னாரு ஆனா அவன் என்ன செஞ்ச பெருமை ஹலோ ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாச பிள்ளைகளே பெருமை அது வரக்கூடாது அப்புறம் ருஜி ஒரு கதையா நம்மளுக்கு கீழே விழுந்து மனம் மாறுகிற தெய்வம் உன் பெருமையை அவர் வெறுக்கிற தெய்வம் பெருமை வந்துருச்சுன்னா அவர் மனம் மாறி விடுவார் சிம்சோன் அவன் பெரிய சண்டி இரு அவன் வாழ்க்கை மாறுச்சுன்னா அவரும் மனம் மாறிடுவார் ஹலிலூயா சொல்லுங்க ஹாலிலுயா அப்புறம் இப்ப என்ன பார்த்தோம் மனம் மாறாத தெய்வம் என்று பார்த்தோம் அவர் மாறுகிற தெய்வம் என்று பார்த்தோம் இப்ப அவர் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார் மாறாத தெய்வம் மாறுகிற தெய்வம் நம்மை மாற்றுகிற தெய்வம் ஹலிலுயா சரி அவர் மாற்றணும்னா அவரே நம்ம மாத்திரலாம் ஹலிலுயா ஏசோயா அறுபத்தி ரெண்டு மட்டும் படிங்க அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் ஹலெலோயா இயேசப்பாவை நம்ம சும்மா உட்காரவே விடப்பூடாதுங்க அலோயா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தெய்வத்தை போய் உட்காருன்னு நம்ம வைக்கலாமா உட்காந்துருவாரு நீ உட்காந்தா அவர் உட்காந்துருவார் ஹலெலோயா ஹாலே லூயா பாடகளை அந்த அப்போ என்ன பண்ணாங்க தூங்க விட்டுட்டாங்க ஆமேன் தூங்க விட்டுட்டாங்க காற்றும் கடலும் கொந்தொளித்ததுனால அப்புறம் போய் அவரை என்ன பண்ணாங்க எழுப்புனாங்க ஹாலே லூயா அதனால தான் எம் தெய்வத்தை நம்ம எப்போது ஓய்ந்திருக்கவே அலா பண்ணக்கூடாது ஹாலே லூயா நீ காலை மாலை சமைக்கிற பொழுது கடுக தாளிக்கிற பொழுது குழம்ப வைக்கிற போது மா அரைக்கிற பொழுது சோத்திரம் சோத்திரம் துதினு சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் உன் வாழ்க்கைய குடும்பத்தை தூங்காம பார்த்துக்கிட்டு இருப்பார் ஹாலேலயா ஹாலேலயா நான் இப்ப தான் மாவரைக்கணும் நாளைக்கு பாத்துக்கிறேன் ஜபிக்கிறத நான் இன்னைக்கு பிள்ளைகளை களை எடுக்க போடு ஆராதனைக்கு அப்புறம் போய்க்கலாம் நான் இப்ப தான் அந்த வேலையை பார்க்க போடு ஆராதனைக்கு அப்புறம் போய்க்கலாம் என் மாமனுடைய மகனுக்கு கல்யாணம் அப்புறம் அடுத்த வாரம் ஆராதனைக்கு போல நம்ம தெய்வம் தான் மாறாத தெய்வம் பார்த்து அவர் இங்க ஓடியா போறாரு அப்படின்னா அவர் மாறுகிற தெய்வமாய் போய் விடுவார் பயந்த சுபாவமான சீடர்களை அவர் இரத்த சாட்சியாக மாற்றின தெய்வம் அல்லவா அவர் தான் மாத்தினாரு இவங்களா மாறினாங்க இப்பதான் ஒரு பட்டிமண்டலத்துல தைரியசாலிகள் ஆண்களா பெண்களா அப்படின்ன போது பெண்கள் சார்பில் கேட்டாங்க ஏயா சிலுவ மரத்தில் வந்து நின்றுகிட்டு இருந்தது பெண்களா ஆண்களா நல்ல கேள்வி அப்படி ஓடின அப்போஸ்தலர்கள்தான் என் தெய்வம் அவர்களை எல்லாம் அபிஷேகத்தினாலே மாற்றி தலைகாய் சிலுவைகளை அறையும் கொண்டு போய் அவர்களை நிறுத்தின தெய்வம் நம்ம தெய்வம் ஹலோ ஆமானுடைய திட்டத்தை மாற்றி போட்டு அந்த முருகதேவக்கு வைத்திருந்த கழுமரத்தை மாற்றி போட்டு அதே கழுமரத்திலே ஆமானை தூக்கி போட்டு நிறுத்தின தெய்வம் நம்ம தெய்வம் சதி திட்டங்களை மாற்றுவார் தீய சக்திகளின் குணங்களை மாற்றுவார் பொருளாதார அந்தகாரம் வல்லமைகளின் திட்டங்களை எல்லாம் அவர் மாற்றி போடுகிற தெய்வம் அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அதுதானே கஷ்டமா இருக்கு சும்மா இருந்து கொடுக்க மாட்டாரா நீ என்ன சொல்றீங்க செவிக்கணும்னு சொல்கிறியே படு க கொடுக்குறதையும் கூரையை பொதுத்துக்குடு கொடுக்கக்கூடாதா அந்த காலத்தில் சொன்னாங்களே காமராசர் காலத்தில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொல்லி நாங்கள் படுத்துக்கிட்டே கூடாதா நோ எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் தேவன் ஒரு கண்டிஷன் வைத்திருக்கிறார் அலெலோயா அவர் மட்டும் சும்மாவா நமக்கு ஆசிர்வாத்தை கொடுத்தாரு சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டு திருவிழாவில் எட்டியிலாலே குத்தப்பட்டு முள்முடி தாங்கி ரத்தம் சிந்தி அந்த பிசாசை நசுக்கி நமக்கு விடுதலை கொடுத்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கிட்ட போய் நீ இலவச பொருள் கொடுக்கிற மாதிரி கேட்டால் குடுப்பாரா அவர் இலவசம் அல்ல உன்னைய பார்த்து கொடுக்கிறவர் ஹலெலோயா ஆமேன் அவர் விலையில்லாமல் கொடுக்கிறவர் அல்ல உன் நிலையறிந்து கொடுக்கிறவர் ஹலிலோயா ஹலிலோயா சவுளை சந்தித்து பவுளாய் மாற்றின தெய்வம் ஹலிலோயா அவர் மாற்றுகிறவரா இருக்கிறாரா ஆமேன் அவர் மாற்றுகிற தெய்வமா இருக்கிறாரா இல்லையா அவர் மாற்றுகிற தெய்வம் ஆக அவரை மாறாத தெய்வமாகவும் மாறுகிற தெய்வமாகவும் மாற்றுகிற தெய்வமாகவும் செய்வது நம்முடைய விசுவாசம் நம்முடைய ஜபம் நம்முடைய கிரியைகள் நம்முடைய துதி நம்முடைய சோதரம் அவரையே இயக்குகிறது அவர் உலகத்தை படைத்தவராக இருக்கலாம் ஆனால் அவரையே நம்ம ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமையை அவர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் தேவ ஜனமே உன்னுடைய நாட்களே இருக்கிறது அதிகாரம் தேவ ஜனமே உன்னுடைய சிந்தனையிலே இருக்கிறது அதிகாரம் அவரை படுக்கவும் வைக்கலாம் எந்திரிக்கவும் வைக்கலாம் செயலாற்றவும் வைக்கலாம் மாறவும் வைக்கலாம் மாறாம இருக்கவும் வைக்கலாம் மாற்ற முடியாது செய்யவும் வைக்கலாம் அதனாலதான் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள்னு அப்பா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஹலோயா ஹலிலோயா ஈசாக்கு ஜெபித்தான் ரெபே காலை பெற்றார் யாக்கோபு ஜெபித்தான் தேவன் ஆசிர்வதித்தார் யோசுவா ஜெபித்தான் சூரியனும் சந்திரனும் நடுவானிலே நின்றது சிம்சோன் ஜெபித்தான் மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அன்னால் ஜெபித்தான் சாமு பெற்றார் சாலமோன் ஜெபித்தான் ஞானத்தையும் கேட்காத அனைத்தையும் பெற்றான் யோவு ஜெபித்தான் சிறையிருப்பை மாற்றினார் எலியா ஜெபித்தார் மழையை கொடுத்தார் எலிசா ஜெபித்தான் வேலைக்காரன் கண்களை திறந்தார் எசைக்கியா ஜெபித்தான் ஆயுளை கொடுத்தார் ராஜாஜி ஜெபித்தான் யூத ஜனங்களை காப்பாற்றினார் தானியே ஜபித்தான் சிங்கங்களின் வாயை கட்டினார் யோனா ஜபித்தான் நினைவே காப்பாற்றப்பட்டது இயேசு ஜபித்தார் லாசர் உயிர்த்தார் குருடன் பார்த்தார் முழவன் நடந்தான் ஊமையன் பேசினான் ஓடினான் நல்ல கல்லன் ஜபித்தான் பரவி செய்யப்பட்டான் பேதுரு ஜெபித்தார் தொல்கால் உயிர் அடைந்தார் சீசர்கள் ஜெபித்தார்கள் பரிசுத்தாவை இறங்கினார் விசுவார்சிகள் ஜெபித்தார்கள் இடமசைந்தது பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள் கத்துக்கள் உடைந்தன சபையார் ஜெபித்தார்கள் பேதுரு தேவதூதனாள் விடுவிக்கப்பட்டான் தேவஜனவே நீங்களும் நானும் ஜெபித்தார் இந்தியாவை மாற்றுவார் தமிழ்நாட்டையும் மாற்றுவார் ஓர் குடும்பத்தையும் மாற்றுவார் சபையை மாற்றுவார் என்னையும் மாற்றுவார் உன்னையும் மாற்றுவார் உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு உங்க குடும்பத்தில் என்ன மாற வேண்டியது இருக்கிறது உங்க குடும்பத்தில் என்ன மாற்ற வேண்டியது இருக்கிறது உங்க குடும்பத்தில் என்ன அவர் மாற்ற வேண்டும் என்பதை உங்களுக்கு தான் தெரியும் வாய் விட்டு கேட்டா என் தெய்வம் கொடுக்க தயாராக இருக்கிறார் ஹலெலோயா நான் கேட்க சோம்பேறிப்பட்டுட்டீங்கன்னா இலவசம் பொருள்கள் இங்கே இல்லை ஆமென் எங்க கேளுங்கள் தானங்க கொடுக்கப்படும் சொன்னார் உன் காசையா கேட்கிறார் உன் நாவை தானே கேட்கிறார் ஹலோயா வெக்கப்பட்டா கக்கத்துல கூட வராது அது பக்கத்திலையும் வராது அது தூரத்தில் நிக்கத்தான் செய்யும் ஹலிலுயா ஆகையினாலே என் தேவ ஜனமே கரங்களை உயர்த்தி என் ஏசப்பா என் தெய்வமே

மண்டபம் நிறம் வழிகும் முடியுமாய் இன்னும் அநேக ஆயிரம் ஆத்துமாக்கள் வருமுடியாய் என் தெய்வம் ஒரு திறந்த வாசலை தருவீராக ஆகாண்டவரை ஊழிய வாங்கிய எல்லையை பிரிவாய்த் திறப்பீராக ஆகாண்டவரை எல்லா தடைகளையும் இணைசு நீக்கி போடுவீராக